சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அவர் ஆக்டர் ஆகிறதுக்கு இவர் போட்ட அந்த அடித்தளம் தான் வந்து இந்த டாக்டர்ன்ற ஒரு பொய்யான ஒரு அடையாளம் அப்படின்னு. நான் எந்த ஆபரேஷன் பண்ணல, எந்த ட்ரீட்மெண்ட் நான் பார்க்கல, நான் அக்கு புஞ்சிட்டு தானே பார்க்குறேன். ஆனா அதுவே போலி அப்படின்ற மாதிரியான தகவல்கள், அக்கு புஞ்சிட்டு படிச்சவங்களும் போலின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதான் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆகல, இப்பதான் ஆயிருக்கு. எல்லா இடங்களுமே நீங்க சொல்ற ஒரு விஷயம் பப்ளிசிட்டி கோசரம் தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு. ஆமா, உண்மை அதான் தம்பி. ஏன் சார் அவ்வளவு குழப்புக்காக நான் வரல, பப்ளிசிட்டி தான் வந்தேன். சினிமாவில் நடிக்கிறோம், பேரை வரணும், புகழ் வரணும், நாலு பேருக்கு உதவி பண்ணோம். ஓகே, நம்ம யாருன்னு அடுத்தவங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி தான் வரோம் இல்லையா? மற்றபடி வேற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. சிறப்பு சார், நம்ம படங்களை பற்றி அந்த மாதிரி நடிக்கிறதுனால தானே நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. இப்போ சாதாரண தான் கூட மாட்டீங்களா? ஜெயில் வாழ்க்கையும் சரி, உங்களை பற்றி நிறைய விஷயங்கள், இந்த கடத்தல் அப்படின்னு ஒரு விஷயங்களும் வந்துச்சு. நான் நம்பி அதான் நம்பி போயிட்டேன். இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க, இங்கே வாங்க சார் ப்ரோக்ராம், நம்பி வரும்போது அந்த இடத்துல சூழ்ச்சி நடக்குது. ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, ஆமாம், அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணல, அதில் ப்ராஃபிட்டாக லாஸ் சார் ஃபஸ்ட்டு? இல்லை லாஸ் தான், வர இல்லை, போட்ட காசு ஒன்றுமே வரல. இருந்தாலும் அது ஒரு எனக்கு ஒரு முதல் படிக்கட்டு, எனக்கு கேமரா முன்னால் நிற்கிறதுக்கு அது ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. லத்திகா, அந்த கதையை நீங்கள் கேட்டீங்களா இல்லை ஹீரோன்னு சொன்னதும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இல்லை இல்லை, கதை கேட்டேன். ஓகே, ஆனால் கடைசியில் தான் தெரியுது அது இங்கிலீஷ் படம், பட்டர்ஃப்ளைன்னு ஒரு படம். எத்தனை நாட்கள் சார் அது பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்க? 350 ஓடிச்சு தம்பி, ஒரு ஷோக்கு ஒரு குவார்ட்டர் பிரியாணி 100 ரூபா கொடுத்தோம். நீங்கள் யதார்த்தமாக சொன்னீங்களா இல்லை உண்மையாக சொன்னீங்களான்னு தெரியல. ரஜினி அவர்களுக்கு போட்டியாக நான் வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அதான் உண்மை தம்பி, ரஜினி அவர் கூட. ஆமாம், எனக்கு போட்டி அவர் தான், வேறு யாரும் இல்லை. ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட மாமா குட்டி என்கின்ற பவர் ஸ்டார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் சாரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கடந்தும் வந்திருக்காங்க, நிறைய இன்டர்வியூஸ்லையும் பார்த்துருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்பணும். ஸோ அதான் சாரை நாங்கள் அழைச்சோம், கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் தம்பி அப்படின்னு ரொம்ப அழகாக நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி. நாளுக்கு நாள் ஸ்மார்ட் ஆகிட்டே போகிறீங்க. வயசு பையன் தான் தம்பி. இல்லை சார், இந்த பியர்டுக்கு ஏதாவது ஓ வயசு பையன் தான் அப்படின்றீங்களா சார்? சாரி சார், நான் கொஞ்சம் வயசானவனா லேட்டாக பிக்கப் போகுது. இந்த பியர்டுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஆமாம், ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோவை பண்ணுறேன். ஓகே, இது ஆர்ஆர் மூவி. ஆ, அதுக்காக தான் இந்த கேட்டப். ஓகே, ஹாரர் மூவியில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக? இல்லை சார், இப்போ நிறைய பேர் இந்த துணிவு படத்துக்கு அப்புறம் பியர்ட்லாம் நிறைய வச்சுக்கிறாங்களா? ஸோ அதனால அந்த மாதிரியான ரிசம்பிள் படத்துக்காக தான் வச்சுருக்கேன். படத்துக்காக தான் சார் நானும் கேட்குறேன். ஓகே சார், எனக்கு வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலான் இருக்கேன். எனக்கு பவர் ஸ்டார் இல்லாம எனக்கு டாக்டர் சீனிவாசன் கொஞ்ச நேரம் பேசணும். சொல்லுங்க. அந்த லைஃப் திரும்பி பார்ப்போம் சார். நம்ம ஒரு என்னென்ன ஆசைகளோட நீங்க அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்ல, எப்படி சார் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஆகணும்னு உங்களோட ட்ரீமா இருந்தது? இல்ல, அப்ப வந்து நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் ரொம்ப தீவிரமா இருந்தேன். ஓகே, அந்த காலகட்டத்துல டாக்டர் சீட் கிடைக்கல, எப்படியா ஒரு டாக்டர் ஆயிரணும், சரி என்ன பண்ணலாம், டெண்டர்ல ஆயிடலாமா, ஹோமியோபதி ஆகலாமா, அதெல்லாம் எனக்கு ஐடியா வரல. சரி அக்கு பஞ்சர் இப்போ நீ வருங்காலத்தில் அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிரும், சரி அதே படிக்கலான்னு சொல்லி அந்த அக்கு பஞ்சர் படித்தேன். அது கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப கை கொடுத்தது. அப்படியே ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கும்போது கூட்டம் நிறையா வந்தது. அந்த காலகட்டத்தில் சரி இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம பேர் இருக்குது, நம்ம பேர் உலகம் பூரா வரணும், அதுக்கு என்ன வழி, அது என்ன பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு வந்து பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் ஒன்றும் வரல. ஓகே, அப்புறம் நான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் ஸ்ரீடி பாபா, அவர்கிட்ட போய் நான் ப்ரேயர் பண்ணேன், பாபா எனக்கு வந்து நல்ல பாப்புலராக பப்ளிசிட்டியாக ஒரு பேர் வரணும், எனக்கு அது வர்றதுக்கு உள்ள எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னா. அதே மாதிரி நான் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன், வந்து ஒரு 24 hoursலேயே ஒரு ப்ரொடியூசர் அம்மா வந்தாங்க. ஓகே சார், நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் எல்லாம் நடிக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் சொன்னேன் எனக்கு அந்த ஐடியா இல்லை, அப்போ எனக்கு தெரியாது சினிமாலேருந்து எவ்வளோ பேர் புகழ் வரும்னு. அப்போ சரின்னு போய் பார்க்கும்போது திரைக்கு பின்னால் ஒரு 40 குடும்பம், 100 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து பாருங்கன்னா போய் பார்த்து எனக்கு பிடிச்சது. அப்போ தான் முதல் படம் லத்திக்கான ஒரு படம் எடுத்தேன். ஓகே, ஆனால் முதல் படம், முதல் படம் உனக்காக ஒரு கவிதை. ஓகே ஓகே, அந்த படம் தான் நடித்து ஃபைனான்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் லத்திக்கான ஒரு படம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ உங்களுக்கு தோணுது அந்த அம்மாவை சந்திக்காமல் இருந்திருக்கலாம்னு தோணுது உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, அது வந்து நான் அந்த அம்மாவை பார்க்கல,
ஒரு ஸ்ரீடி பாபா தான் அந்த அம்மா ரூபத்தில் வந்திருப்பாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சிறப்பு சார். சார், நீங்கள் மதுரையில் பிறந்தவர் அப்படின்றத நாங்கள் எடுத்திருக்கோம் வீட்டில். மதுரையில் நீங்கள் பிறந்தப்போ அதனால தான் இவ்வளோ தில்லாக இருக்கீங்களா சார்? எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சந்தோஷங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ ஏமாற்றங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நின்று அடிப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் அதனால தானா? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒரு மனுஷன் பிறக்கிறோம் இறக்குறோம், இடையில பல அந்த காலகட்டத்தில் நிறைய சோதனைலாம் வரும். ஓகே, அதெல்லாம் சந்திக்கத்தானே மனுஷனை பிறந்திருக்கோம். அதை கண்டு பயந்து போகிறது நமக்கும் ஐந்தறிவு உள்ள மிருகங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஓகே, எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், நமக்குன்னு ஒரு முடிவு, நமக்கு ஒரு எள்ளு வரும் அப்படி அந்த துணிச்சல தான், வேற ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஃபேமிலி நினைச்சிருப்பாங்களே சீனிவாசன் வந்து இப்படி ஆகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு? இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் அவங்களோட ட்ரீமே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி நல்லா ரன் பண்ணணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், ஓகே, ஒரு லைஃப் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய தாட்டு அது கரெக்ட். உங்களோட பேரண்ட்ஸோட எய்ம் உங்களை என்னவா ஆக்கணும்னு அவங்களோட ஐடியா? இல்லை, அப்படி இல்லை. நான் இப்போ பேரண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ நல்லா வருவ, பேர்போலோட வருவ அப்படின்னு எனக்கு பிளெஸிங்லாம் பண்ணாங்க. நான் அப்போ கூட நினச்சேன் என்னத்த வர போகிறோம் நம்ம அப்படின்னு. ஆனால் காலப்போக்கில் அது அப்படியே மாறும்போது நினச்சேன், சரி அவங்க சொல்கிறதுலாம் உண்மையாயிடுச்சு அப்படின்னு. சார், நீங்கள் எதுவுமே படிக்கலை, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நிறைய சர்ச்சைகள் போச்சு. உங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகி முக்கியமாக லத்திகா படம் பயங்கர ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான சர்ச்சைலாம் நாங்களே படிச்சிருக்கோம் பேப்பரில். ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கோம் சரி, சோசியல் மீடியாலையும் சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டாக்டர் இல்லை, ஆனால் இவர் டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு இவர் போட்ட அந்த அடித்தளம் தான் வந்து இந்த டாக்டர்ன்ற ஒரு பொய்யான ஒரு அடையாளம் அப்படின்னு. நான் எந்த ஆபரேஷன் பண்ணல, எந்த ட்ரீட்மெண்ட் நான் பாக்கல, நான் அக்கு புஞ்சிட்டு தானே பாக்குறேன். ஓகே, மருந்து இல்லாம மருத்துவம் தானே. ஆனா அதுவே போலி அப்படின்ற மாதிரி அக்கு புஞ்சிட்டு படிச்சவங்களும் போலின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆகல, இப்பதானே ஆயிருக்கு, நான் படிக்கும் போது தான் ஆகலையே. ஆனா அதெல்லாம் பாக்குறப்ப உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு சார்? அவங்க எல்லாம் பாக்குறப்ப எப்படி கலந்து போவீங்க? அதாவது ஒரு மனுஷன் வளர வளர பின்னால் நமக்கு ஆபத்து வரும்னு எனக்கு தெரியும். நல்லவங்க யாருமே கெட்டவங்க தான் சொல்லுவாங்க, அது யாருமே இயல்பு, அது மனிதனுடைய இயல்பு. குறை சொல்லாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்களே நல்லா இருக்கீங்கன்னா நான் ஏதாவது உங்க வெளியே போனவங்க உங்களை பத்தி குறை தான் சொல்லுவேன். அப்படியா சார்? ஆமா ஆமா, விடாது சார். நீங்க அப்படி இல்ல, பொதுவா சொல்றேன், சொல்றேன் சொல்லிட்டு போறாங்க. நம்பி அப்படி போலி டாக்டர் என்ன அரெஸ்ட் ஆகி போயிருக்கணுமே, நான் அந்த மாதிரி பண்ணலையே. அதாவது மருந்து இல்ல மருத்துவம், அதாவது அந்தந்த பாயிண்ட்ல ஊசி போட்டு நம்ம குணப்படுத்துறோம். நிறைய பேர் வந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானா தான் வேணான்னு வெளியே வந்தேன். சரி, இதுனா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள இருக்கும், சினிமால இருந்தா பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல வந்து எல்லா இடங்களுமே நீங்க சொல்ற ஒரு விஷயம் பப்ளிசிட்டி கோசரம் தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு. ஆமா, உண்மை அதுதான் தம்பி. ஏன் சார் அவ்வளவு குழப்புக்கார? நான் வரல, பப்ளிசிட்டி தான் வந்தேன். ஏன் அவ்வளவு பைத்தியம்? இந்த பிரபலம் அப்படின்ற ஒரு 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 ட்ரக் அடிக்ட் மாதிரி. அடிக்ட் இல்ல தம்பி, இது வந்து வாழ்க்கையில சாதனை பண்ணோம், ஏதாவது ஒண்ணு நம்ம அச்சீவ்மெண்ட் வேணும் இல்லையா? சும்மா சாதாரணமா நம்ம வரோம் போறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், அதெல்லாம் ஒரு லைஃபே என்ன பொறுத்த மட்டும் கிடையாது. ஓகே, இல்ல எங்களை மாதிரியான மனிதர்களுக்கு அன்றாட வாழ்வியல் வந்து பாத்தீங்கன்னா, காலையில எழுந்துக்கணும், சம்பாதிக்க வேலை செய்யணும், அதுக்கு உண்டான மாச சம்பளம்னு ஒரு விஷயங்கள் வரும். ஆனா இந்த 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 ஒரு பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள தொத்திக்கிச்சு அப்படின்னா, அதை நோக்கி நம்மள வேற வேற ஒரு டைரக்ஷன்ல நம்மள அது ஆட்டி படிக்க ஆரம்பிச்சு. இல்ல, அப்படிலாம் அப்படிலாம் இல்லதுமே. என்னுடைய எண்ணம் வந்து சினிமாவில் நடிக்கணும், பேரை வரணும், புகழ் வரணும், நாலு பேருக்கு உதவி பண்ணணும், நம்ம யாருன்னு அடுத்தவங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி தான் வரோம் இல்லையா? மற்றபடி வேற நோக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. சிறப்பு சார், நம்ம படங்கள் இப்ப அந்த மாதிரி நான் நடிக்கிறனால தானே நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. சாதாரண தான் கூட மாட்டீங்களா? எத்தனையோ அக்கு போஞ்சு டாக்டர் இருக்கிறாங்க. கரெக்ட் சார். அதான் சார், இப்போ நம்ம படங்கள் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெயில் அனுபவங்கள்னு உங்களுக்கு தனி சாப்டர் அது வேணும். உள்ள இருக்கப்ப உங்க மைண்ட் செட் என்ன வந்துச்சு? இனியாவது நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கலான்ற ஒரு எண்ணங்கள் இல்லை? அதாவது உள்ள இருக்கும்போது நான் வந்து மனிதரை பத்தி நிறைய சிந்திச்சிட்டேன். சரி, இவங்க எல்லாம் இப்படி இல்லாம துரோகம் பண்ணிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க, இனிமேல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க கூடாது, நம்மளை நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும், நம்ம எடுத்தெல்லாம் பாலும் நினைச்சா தவறு, அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். அதனுடைய பிரதிபலம் தான் இப்போ நான் நல்லா இருக்கேன் தம்பி. ஓகே, அந்த மனசார பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உள்ள இருக்கப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்துச்சா? ஆமாம், மனசு அது யாராக இருந்தாலும் வரும்ல தம்பி. சும்மா சாதாரணமாக ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாள் படுத்தா கூட ஃபீல் பண்ணும்ல, சோ உடம்பு கவனிக்காமல் போயிட்டோம், கவனிச்சிருந்தா அந்த நிலைமை நம்ம வந்திருக்காது, அப்படி இல்லாமல் ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்குமே வரும் தம்பி. அதான் இன்பம் துன்பங்கிறது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வர்றது தான். அது வந்து ஒருத்தருடைய பிராப்தம், ஒருத்தருடைய காலகட்டம், அந்த மாதிரி. ஒரு ஆக்டருக்கு வரக்கூடிய விஷயங்கள் இது இல்லையே அப்படின்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். என்ன அப்படின்னா, ஜெயில் வாழ்க்கையும் சரி, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள், இந்த கடத்தல் அப்படின்னு ஒரு விஷயங்களும் வந்துச்சு. அதை தாண்டி நீங்க ஏதாவது கடத்தல் தான் நான் நம்பி, அதான் நம்பி போயிட்டேன். இப்ப நீங்க கூப்பிடுறீங்க, இங்க வாங்க சார் ப்ரோக்ராம், நம்பி வரும்போது அந்த இடத்துல சூழ்ச்சி நடக்குது. இந்த சூழ்ச்சிக்கு யாரு பின்னாலங்கிறது அதை ஃபாலோ பண்ணத்தான் நான் போனேன். ஓகே, ஆனா என்ன அன்னைக்கே நினைச்சிருந்தா நான் ஒரு 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சிருக்கலாம். இது யார் எனக்கு பின்னால இந்த மாதிரி சதி பண்றா? அவங்க நம்ம கண்டுபிடிச்சா பார்த்தா ஒரு லேடி. ஓகே, அந்த லேடி தான் சொந்தக்காரி தான், வேற யாரும் இல்லை. அதனால அதை அப்படியே விட்டுட்டு அந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சிச்சு. சார் ரைட், இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம்,
எல்லாமே நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் படிப்படியாக ஏறி தான் இப்போ வந்துருக்கிறேன். அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஒரு லேடி கடத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் பணம்பலம் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. பணம்பலம் சொல்ல முடியாது, மீன்ஸ் அதாவது சூழ்ச்சி, நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பு நம்பினேன். ஆனால் இவங்க தான் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. கடைசியில் தான் இவங்க தாங்கிற கிளைமேக்ஸ் படத்தில் வருதுல அந்த மாதிரி, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ரைட்டு, காலம் பதில்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இது இல்லை இல்லை, இனிமேலாம் வராது. நான் தான் சுதாரிச்சிட்டேன். எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க தம்பி. என்னதான் பழக்க வழக்கம் இருந்தாலும் அந்த துணிச்சல் யாருக்கும் இல்லை. இந்த துணிச்சல் வருதுன்னா சொந்தக்காரங்களுக்கு தானே வரும், அவங்க தான் இது பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி யாரோ பண்ணியிருக்கிறாங்கன்னா கடைசியில் பார்க்கும்போது விசாரிக்கும் போது தான் இவங்க தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நான் அதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பெண்டிங்கில் இருக்குது கேஸ். உங்களுக்கு உடல் அளவில் ஏதாவது துன்பத்தில் கொடுத்தாங்களா அந்த மாதிரியான காலகட்டத்தில், அதாவது உங்களுக்கு கடத்தல் அந்த டைமில்? ஆமாம் தம்பி, நிறைய கொடுத்தாங்க தம்பி, நிறைய கொடுத்தாங்க. அது வந்து சட்ட ரீதியாக நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அந்த நேரம் வரும்போது நான் அதை வெளிப்படுத்தலாம் எல்லாமே டீட்டெயில்டாக. கண்டிப்பாக, ஆமாம் கண்டிப்பாக சொல்லுங்க தம்பி. ஓகே சார், இப்போ நீங்கள் படிப்பு முடிச்சிட்டீங்க, நம்ம சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னு ஒரு விஷயம். நடுவில் நீங்கள் நிறைய ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா சார்? எத்தனை பிஸ்னஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க, என்னென்ன இருந்தது உங்களுக்கு? பிஸ்னஸ் தான் நிறைய பண்ணேன் தம்பி, எல்லாமே தோல்வி தான், எதுவுமே சக்ஸஸ்னு சொல்ல முடியாது. ட்ரேடிங் பண்ணேன், ட்ராவல்ஸ் பண்ணேன், அப்புறம் ட்ரஸ்ட் வச்சுருந்தேன், ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தேன். எல்லாமே நான் வந்து என்னுடைய மேற்பார்வை இல்லாமல் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து இதை நீங்கள் பாரு நீ பாருனோடனே எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இது பண்ணால். நான் அந்த டயத்தில் ரொம்ப பிஸியாக ஷூட்டிங் அதுன்னு போகிறதுனால சரியாக கவனிக்க முடியல, எல்லாமே லாஸ் லாஸ்னு வந்துச்சு. சரி ஒரு காலகட்டத்தில் எதுக்கு இவ்வளோ காசு, நம்ம மாதம் 50 லட்சம் ரூபா சம்பளமும் வாடகையும் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 3-4 வருஷமாக கொடுக்கும்போது அது எனக்கு பின்னால் அது ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. சரி இதுமாரி தேவையில்லைன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நான் பாட்டு சினிமா வீடு இந்த மாதிரி தான் ஆகிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க. ஆமாம், அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணல, அதில் ப்ராஃபிட்டாக லாஸ் சார் ஃபர்ஸ்ட்? இல்லை லாஸ் தான், லாஸ் வரவில்லை, போட்ட காசு ஒன்றுமே வரல. இருந்தாலும் அது ஒரு எனக்கு ஒரு முதல் படிக்கட்டு, எனக்கு கேமரா முன்னால் நிற்கிறதுக்கு அது ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. ஓகே, அதனால் அதை நான் எதிர்பார்க்கல. லத்திகா அந்த கதையை நீங்கள் கேட்டீங்களா இல்லை ஹீரோன்னு சொன்னதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இல்லை இல்லை, கதை கேட்டேன். ஓகே, ஆனால் கடைசியில் தான் தெரியுது அது இங்கிலீஷ் படம் பட்டர்ஃப்ளைன்னு ஒரு படம். அப்போ தான் நான் யோசித்தேன். அதே எப்போ யோசித்தேன்னா அந்த படம் ஷூட்டிங் வந்து 50 ஒரு ஃபேக்டரியில் நடந்துச்சு. அதில் ஒரு சீன் எனக்கும் ஹீரோயினும் கட்டி போகிற மாதிரி ஒரு நம்ம ரகுமான் சார் தான் வில்லன். ஓகே, அப்போ அவர் வந்து கன்னு வச்சு என்னை மிரட்டுற மாதிரி சீனு பார்த்தா கேமரா கீழே கொண்டு வரானுங்க தரையில். இதெல்லாம் இவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணுறாங்களே, இது ஏதாவது படத்தில் இங்கிலீஷ் படத்தில் வருமா படுத்துக்கிட்டே அந்த சீனில் நான் யோசிக்கிறேன், ஏதோ படத்தில் வர மாதிரில இருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஏதோ டப் இங்கிலீஷ் படத்தோடைய டப்பிங்னு சொல்லி அப்புறம் படம் பண்ணேன். ஓடிச்சு, ஓரளவு ஓடிச்சானே, ஓட வச்சுட்டேன் 3-9 நாள். லாஸ்ட் தான், ஒன்றும் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் அதான் சார் நான் ப்ராஃபிட் இல்லை. இன்டர்வியூஸில் நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு அதை கேட்கணும்னு ஆசை. ஏன்னா அந்த படம் எடுத்துட்டீங்க, படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஒரு புதுமுக கதாநாயகனாக நீங்கள் அறிமுகமாறீங்க. ஆமாம், போஸ்டர்ஸ்லாம் வந்து சில போஸ்டர்ஸ் கில்ஃபான்சியா அப்படின்னா கேட்டுறேன் சார், கில்ஃபான்சியெல்லாம் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணீங்க. ஆமாம், அப்போ எல்லாரும் அதை என்ன படமா எடுத்துக்கிட்டாங்க சார் மக்கள் அதோட பார்வையில், போஸ்டர்ஸோட பார்வையில்? அப்போ அந்த காலகட்டத்தில் எனக்கு யாருன்னே தெரியாது. சரி, நானும் விளம்பரம் படுத்திட்டேன் டாக்டர் ஸ்ரீனிவாசன் முத முதலா ஹீரோவை பண்ணுறாரு அப்படின்னு. அது நாளானதான் நான் யாருங்கிறது தெரிஞ்சது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 யாருமே தெரியல, ஏதோ புது படம் ரிலீஸ் ஆகுது 10-11 விட்டாங்க. ஓகே, அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை ஓடணும், 3-9 ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை ஓடுறேன். கிளாமர் போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு? இல்லை, எனக்கு வந்து என்னென்னா இப்போ கூட இருக்கவங்க எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க சார், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் சாங் இதெல்லாம் கிளாமராக பண்ணால் ரசிகர்லாம் வருவாங்க, படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொன்னனால அந்த மாதிரி அந்த ஒரு சீன்லாம் வச்சோம். ரொம்ப கிளாமர்லாம் பண்ணல, ஒரு சாங்காக தான் வச்சோம் சார். அந்த படத்தை ஓட வைக்க நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னு அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எத்தனை நாட்கள் சார் அதை பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்க? தம்பி அதுக்கு 3-9 ஓட வச்சதுமே. சரி சரி, ஹோட்டலில் பெரிய தேட்டர். ஓகே, அதாவது எனக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க, உண்மையிலே அந்த ஓனர்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. 3-9 ஓடிச்சு தம்பி, ஒரு ஷோக்கு ஒரு குவாட்டர் பிரியாணி 100 கொடுத்தோம். ஓகே, படம் ஓட வச்சோம் சார். 3-9 எத்தனை எவ்வளோ எவ்வளோ தான் சார் செலவு பண்ணி? அது செலவாயிடுச்சு தாங்க, ஒரு 5-6 crore அந்த காலகட்டத்திலே செலவாயிடுச்சு. அதுக்கு மட்டும்? ஆமாம், அதுக்கு மட்டும் பப்ளிசிட்டி, ஓவர் பப்ளிசிட்டி, போஸ்டர், பேனர், அது இதுன்னு நிறைய வச்சு அதான் ஜெயிக்கணும். ஒரு இதில் களத்தில் இறங்கிட்டோம், அது வெற்றியாக தோல்வியாக பார்த்துடலாம் என்னன்னாலும் சரி அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பார்ப்போம். இத்தனை கடன் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பவர் ஸ்டார் என்னைக்காவது ஒரு இடத்துல மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு ஒரு இடத்துல? தம்பி எந்த ஒரு மனுஷனா 24 சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது தம்பி. சரி, ஆனால் நாங்கள் ஒரு காலகட்டம் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது பொதுவாகவே தம்பி காமெடி ஆக்டர்னாலே அவங்க லைஃப் பின்னால் பார்த்தா ரொம்ப சோகமாக தான் இருக்கும்.
ஸ்க்ரீனுக்கு முன்னால் நல்லா சிரிப்பாங்க, அதை எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவாங்க. நானும் இல்லை, பொதுவாக எல்லாருமே அவங்களுக்கு. ஆனால் பின்னால் பார்த்தா அவங்களுக்கு சோகம், பல கஷ்டங்கள், அதெல்லாம் வெளிப்படுத்த முடியாதுல்ல தம்பி. லைஃப் சரி ரைட்டு இதானா, இன்றைக்கி இந்த ஒரு சம்பவம் துயர சம்பவம் நடக்குதா, சரி ரைட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி பட்டு 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 மனசு தேத்தியாச்சு தம்பி. ஆனால் நீங்கள் காமெடியன் இல்லை சார், நீங்கள் ஹீரோவாக தான் நான் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்க, ஹீரோவாக தான் நிலைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இல்லை அந்த காலகட்டத்தில் வந்தேன், அதுக்கப்புறம் சரி எந்த ரோல் கிடைச்சாலும் சரி நம்ம பண்ணணும், நிலைக்கணும், நம்ம சாதிக்கணும் அப்படிங்கலாம் ஒரு வெறி வந்ததுனால தான் சரி இந்த ட்ராக்கு வந்து என் தம்பி சந்தானத்து மூலிமா தான் கிடைச்சது. காமெடி கேரக்டர் அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் தம்பி என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு தம்பி. ஓகே, அதுக்கு ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சந்தானத்துக்கு. ஓகே, அவர் என்னை பார்க்க வந்தது, என்னை பேசுனது, ஏதோ கலைக்க தான் வந்தார்னு நினச்சேன், ஆனால் படத்தில் எனக்கு கம்மிட் ஆகி அவர் தொடர்ச்சி ஒரு மூணு படம் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப, அதாவது என்னுடைய லைஃப்பில் என்னுடைய கேரியரில் அவர் தான் என்னுடைய காட்ஃபாதர் மாதிரி நான் நினைக்கிறேன். என் கூட பிறந்த ஒரு தம்பி அவர். சரி சார், சரி அந்த நான் கேட்ட அந்த கேள்வி மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது அது ஆசை இல்லை சார், நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்க, ஒரு நீங்கள் வந்து பெரிய குடும்பத்தில் பிறந்து வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே கிடைச்சிருச்சு, சந்தானம் படமே கூட உங்களுக்கு ஈஸியாக தான் கிடைச்சிதுன்னு எல்லாம் இன்னும் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பவர் சார் அவர்களும் வந்து ஒரு இடத்துல ரொம்ப மனம் உடைஞ்சு போய் மன உளைச்சலுக்கு ஆளான விஷயங்கள்லாம் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இருக்குது தம்பி, நிறைய இருக்குது, இப்போ கூட இருக்குது தம்பி, அதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டேன். எப்பவுமே என்னுடைய கஷ்டம் நஷ்டம் ஒரு ஒரு துயரமான சம்பவம்னா கூட வீட்டில் நான் பிறந்துக்க மாட்டேன் தம்பி. எதாக இருந்தாலும் நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன், அவங்களும் ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப டீப்பாக இருக்கும்ட்டு மட்டும் நான் என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்லுவேன், அவங்க அதுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் வரதானே தம்பி. இவ்வளோ பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்க சார், அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ண மாட்டேன் தம்பி. சூப்பர் சார், இந்த நெகட்டிவிட்டி அந்த கேள்விக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். லத்திகா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று உங்களோட மகள் அவங்களோட பேர்லேயே வச்சுருந்தாங்க, அது உங்கள் கைவிட்டு போனப்போ உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது? அது அந்த காலகட்டத்தில் நான் அப்போ இல்லை வெளியில், சோதனையான காலகட்டம். அப்போ என் கூட இருக்கிறவங்க, என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த ஆஸ்பத்திரியில் மட்டும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, குறைஞ்ச ஒரு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். பெட்டு அது ஏசி ஏசி எல்லாம் 3 மாடி கட்டடம், 5.5 லட்சம் ரூபா வாடகை, எல்லாம் அமக்கலமாக போச்சு. ஆனால் பைசா ஒன்றுமே வரல. அது மாதிரி டாக்டர்ஸும் உள்ள வந்து வேலை பார்த்தாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் 2 டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி இப்போ ஒரு 5 லட்சம் ரூபா பேசுகிறேன், என்கிட்ட 2 ரூபா கொடுப்பாங்க, 3 ரூபா அவங்க எடுத்துக்குவாங்க. அதை நான் நம்பின, கடைசியில் தான் எல்லாமே தெரியுது, கூட இருந்து எல்லாமே இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது, நான் அந்த சோதனையான கட்டத்தில் இருக்கும்போது எல்லாமே அவங்க சுத்து ஜாமனை உள்ளே பூந்து பெட்டு ஏசி ஏசி எல்லாமே 47 ஸ்ப்ரிட் ஏசி எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. ஓகே, வெளியே வந்த பிறகு எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே நடவடிக்கைலாம் நினச்சா சரி அப்புறம் விட்டேன், சரி இவ்வளோ தானே செய்ய போகிறானு செய்யட்டோன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவங்களாம் யாருமே, பாதி பேர் அட்ரஸ் இல்லை, பாதி பேர் உயிரோடு இல்லை, எல்லாமே அவங்கவுங்க கஷ்டம் இருந்துச்சு. இப்போ ஏன்ட்ட வராங்க சார் தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சுங்க, இப்போ கடவுள் இருக்கார் அவர் மொழிப்பார் அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டேன் தம்பி. அது ஒன்று நான் இப்போ வந்து பணமோ பொருளோ நான் பெருசாகவே எடுக்க மாட்டேன் தம்பி. இப்போ கூட என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட நான் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பேன், அதனால எனக்கு இதான் வேணும் இதான் வேணும் நினைக்கிறதே இல்லை. யார் சார் நீங்கள், அப்படிதான் எனக்கு தோணுது, இத்தனை நாளில் நாங்கள் உங்களை பார்க்காம போயிட்டோமே அப்படின்னா. ஸோ அதான் அந்த லத்திகா ஹாஸ்பிட்டல் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. ஆமாம் தம்பி, லத்திகா அப்படின்ற பேர்லேயே படம் எடுக்கிறீங்க. ஆமாம், நிறைய கலவையான விமர்சனம். ஆமாம், நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த படத்தை ஓட்டினாலுமே கூட அந்த படத்துக்கு அந்த பேரை வச்சு நிறைய ரிவ்யூ நீங்க பாத்திருப்பீங்க. நெகட்டிவ் அப்படின்றது எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகும்னு. கண்டிப்பா, தன்னோட மகள் பேரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கோம், அந்த பேரை இவ்வளவு தூரம் நீங்க விமர்சிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்துச்சா படத்தை வச்சு பிறப்பியும்? இல்ல அப்படி இல்ல, அது ஒரு பேர் மகள்ங்கிறது, அப்புறம் லத்திகாங்கிற அந்த பேரை வச்சு நம்ம டெவலப் பண்ணோம். அந்த பேர் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுதான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் வந்து ஆடியோ லாஞ்சில தான் எனக்கு என்னுடைய தலைவர் என் சகோதரர் திருமாலம் சார் தான் இந்த பட்டமே கொடுத்தாரு, ரோஸ் சார்னு. அதனால அந்த பேர் வந்து எனக்கு வந்து லக்கி தான், நான் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே இப்படி செய்கிறேன் சார் ரைட்டு அப்படின்னு அதை டேக் டீஸாக எடுத்துக்கோங்க தம்பி. எதுவுமே நான் எப்பவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் கவலையே பட மாட்டேன் தம்பி. 2010 உங்களோட முதல் படம் எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் உங்களோட பேரை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் அப்படின்ற மாதிரி 2010 நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 2023 13 சினிமா உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? கற்றுக் கொடுக்குறதோட கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம்.
ஏமாற்றங்கள். ஆமா, ஏமாற்றம், தோல்வி, வெற்றி, சந்தோஷம். இன்னைக்கு கூட நான் இவ்வளவு காசு செலவழிச்சா கூட அது அந்த வழி இருந்தா கூட வெளியில போகும்போது நமக்கு ஒரு லேபிள் இருக்கு. யார் பார்த்தாலும் திடீர்னு இந்த கெட்டப்ல போனா கூட சார் நீங்க பாவ சாரா உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் சார், அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து லைஃப்ல வந்து நடிக்கணும்னு வரும்போது எல்லாருமே நடிக்க முடியாது தம்பி, அந்த வாய்ப்பு கிடைக்காது. அது வந்து கடவுளுடைய அனுகிரகம் தான் என்ன பொறுத்த மட்டும். அதனால அந்த வாய்ப்பு நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. சரி, லட்சங்கள் கோடினா இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் அப்படின்னு அந்த மனதும் மனப்பக்கத்துல தானே இருக்கேன் தம்பி. நடுவுல இந்த லெஜெண்ட் சரவணா அவரும் வந்து இரவு அறிமுகமானாங்க. ஆமா, அப்ப உங்களோட கம்பேர் பண்ணி நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆமா, நீங்க அதை பாத்தீங்களா? அதை பார்த்து பாத்தீங்கன்னா அவரும் இந்த அளவுக்கு வந்து அவரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் தம்பி, சாதாரண ஆள் கிடையாது. அவரு சினிமால வந்து சாதிக்கணும், அவரு விமர்சனம் எத்தனையோ பேர் கேள்வி பண்றாங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் அவர் கேர் பண்ணல. கம்பேர் பண்ணாங்களா அது பாத்தீங்களா? அவளுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் போட்டு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தோட உள்ள வர, அந்த காலகட்டத்துல நான் பப்ளிசிட்டி பண்ண நான் பேர் வாங்கினேன். அதே மாதிரி இவரு இந்த காலகட்டத்துல இவர் பண்றாரு. இவரும் அந்த காலத்துல வந்திருந்தாருன்னா நான் அவரு போட்டியா தான் வந்திருப்போம். ஓகே, இதுதான் சார் எதிர்பார்த்தேன் நானு. சோ கிட்டத்தட்ட நீங்க உங்க ஃபீல்ட்ல வரப்ப நீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க. லெஜெண்ட் அவரு வரப்ப கொடுத்தாங்க. சோ ஆனா உங்களை ஒரே மீம்ல வச்சு ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் போட்டு, இந்த மாற்றான் படத்துல ரெண்டு சூர்யா வர மாதிரி உங்க ரெண்டு பேர்த்தோட போட்டோஸ் எல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க. சோ அது அந்த மீம் பாக்குறப்பையும் இப்ப நான் சொல்றப்பையும் அதை நீங்க எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? அதை எடுத்துக்கிறேன். அவர் வந்து சினிமாங்கிறது அவருக்கு ஒரு பார்ட் டைம் தான் சொல்லணும். ஏன்னா அவரை நம்பி பலாயிரம் பேர் வாழ்றாங்க தம்பி, பலாயிரம் குடும்பத்தை காப்பாத்துறாரு அவர். இதை நம்பி தான் பிஸ்னஸ் பண்ண அர்த்தரில். அதனால அவருக்கு வந்து கடவுளுடைய கிருபை இருக்கு, சினிமாவில் நடிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதனால அவரை வந்து யாருமே குறை சொல்றதோ இல்லை அவரை வந்து கேள்வி பண்றதுலாம் முட்டாள்தனமான ஒரு செயல் தம்பி, எந்த ஒரு நடிகர் யாரா இருந்தாலும். அதனால வந்து கேள்வி பண்ற பண்ணிட்டு தான் இருப்பாங்க தம்பி. அதனால அவரோட என்ன ஒப்பிடும்போது எனக்கு சந்தோஷம் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நடிகர் நடிகை ஒப்பிடுறது ஒரு தப்பே கிடையாது இல்லை தம்பி. ஓகே, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்க சொன்னீங்க, அது நீங்க யதார்த்தமா சொன்னீங்களா இல்ல உண்மையா சொன்னீங்களா தெரியல, ரஜினி அவர்களுக்கு போட்டியா நான் வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் உண்மை தம்பி, ரஜினி கூட ஆமா எனக்கு போட்டி அவர் தான், வேற யாரும் இல்லை. சரி, இப்போ அவரோட படம் ஜெயிலர் ரிலீஸ் ஆகி 600 கோடிக்கு மேல வசூல் புரிஞ்சிருக்கு. ஆமாம், இன்னமும் அவரை நீங்க போட்டியா எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? போட்டின்னு அது தொழில் தான் போட்டி, மற்ற வேற எந்த விஷயத்து இல்லை. அவரும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு, நீங்க டாப் லெவலில் இருக்கிறார், அது மாதிரி நம்மளும் வரணுங்கிற அந்த எண்ணம் தான். மற்றபடி போட்டிக்கு தான் வேறு சொத்துக்கு அவர் காசுக்கெல்லாம் போட்டி கிடையாது. இல்லை, நானும் சினிமா தான் சொல்றேன். ஆமாம், அவர் வந்து திறமை, அவருடைய வளர்ச்சி, அவருடைய அனுபவத்தெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கணும், அவர மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. அதான் சார் சொல்றேன், இந்த படம் ரிலீஸ் ஆகி 600 கோடிக்கு மேல வசூல், நல்ல வசூல், 8th உயரம் தமிழ் சினிமாலேயே வந்த படங்கள்லயே வந்து இந்த படம் தான் டாப்ல இருக்கு. அப்பேற்பட்ட வசூல வந்து உங்களால முறியடிக்க முடியுன்ற ஒரு கான்பிடன்ட் இருக்கா தம்பி? அது வந்து இந்த கலெக்ஷன் வருது, தியேட்டர்ல கூட்டம் வருது, இதெல்லாம் வந்து தம்பி அந்தந்த காலகட்டத்தில். இப்ப இன்னும் நான் நடிச்ச கண்ணா லட்டுதீங்க கூட ஹவுஸ்ஃபுல் தம்பி. ஆமா, ஒரு நாளைக்கு 10 ஷோ 12 ஷோ ஓடிச்சு தம்பி. அந்த காலகட்டத்துல வந்து எல்லாரும் நினைச்சாங்க டாப்ல போயிடுவாருன்னு, நம்ம கால நேரம் அதுதான் ஆயிடுச்சு. அதனால ஒரு படம் வெற்றி பெறுறது தோல்வி பெறுறது அவருடைய அனுபவம், கடவுளுடைய கிருபை தான் தம்பி. ஒரு படத்தை வெற்றியை வச்சு யாரையுமே நம்ம கர்ணிக்க முடியாது. அந்த வெற்றி நிரந்தரமா கடைசி வரை வருங்கிறதும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த படம் வெற்றி பெறும், நாளைக்கு இன்னொரு படம் அதே இடத்துல வரும். அதனால எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்டுறேன், உங்களுக்கு எப்படி ஒரு பவர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கோ, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்துக்கு நடுவில் பயங்கரமான சர்ச்சை போச்சு. ஆமா தம்பி. அப்போ நீங்க என்ன சார் உங்க ஒப்பீனியன் என்னவா இருந்துச்சு? அதாவது புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர்னா அம்மா தான், சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான், தமிழ்நாட்டில் அவர் தான். அதுக்கு அடுத்து யார் வந்தாலும் அது வந்து அந்த பேருக்கு வந்து பவர் எல்லாம் போயிருந்தது. அதனால அவருக்கு மட்டும்தான் அந்த பட்டம், அவருக்கு தான் அந்த பட்டம் பொருந்தும் தம்பி. ஓகே சார், இப்போ நம்ம இந்த படத்துக்கு வந்துடுவோம். கண்ணா லட்டு திங்க முன்னாடி பரதேசி அப்படின்ற ஒரு படத்துல பாலா அவர்களோட டிரெக்ஷன்ல எங்களுக்கு தெரிஞ்சு அதுல போயிருந்தா நீங்க இன்னும் நடிப்பை ஃபுல்லா கத்திருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் உங்களுக்கு நாங்க வச்சுக்கிட்டேதான் இருப்போம் தொடர்ச்சியா. ஆனா பாலா படத்தை நிராகரிச்சதுக்கு என்ன காரணம்? தம்பி அந்த காலகட்டத்தில் ஷூட்டிங் 3 hours போனேன். ஓகே, ஆனா உண்மையிலேயே நான் அந்த படத்துல நடிச்சிருந்தேன்னா பரதேசியா தான் போயிருப்பேன். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, பப்ளிசிட்டி இல்லாமல் படம் சார், இதெல்லாம் உண்மை. நான் எதுவுமே யாருக்கும் பயப்பட மாட்டேன் தம்பி. நீங்கள் பயப்பட மாட்டேங்க சார், இதை நான் எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்போ நடிக்க போனேன், என்னை கூப்பிட்டாரு, மீஸ் எடுத்துச்சுன்னா எல்லாம் பண்ணோம். 2 நாள் ஷூட்டிங்காக காத்திருந்தேன். அந்த டயத்தில் என்னை சந்தானம் கூப்பிட்டாரு, ஆனால் இங்கே வாங்க நான் எங்கே இருக்கேன் ஷூட்டிங், நீங்கள் வாங்கினே பரப்பிட்டு அப்படின்னாரு. உடனே என்னை பரப்பிட்டு போனேன், ஜெயிச்சது, வெற்றி பெற்றுச்சு, நீங்கள் டாப்பில் இருக்கிறேன். அந்த பரதேசி பயிர்ந்து இருந்தானே எனக்கு நேமே வந்திருக்காரு தம்பி.
பத்தோட பதினொன்று நானும் ஒரு நடிகர் அப்படின்னு தான் போயிருப்பேன். அப்படி இல்லை சார், இந்த மேக்கிங் வந்து அதர்வாவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கேரக்டர் பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மை அதெல்லாம் செதுக்கிருக்காரு. செதுக்கிருப்பார்ல என்ன செதுக்கிறாரு செதைக்கிறாரு எனக்கு தெரியாது. சரி இவ்வளோ போல்டா பேசுறீங்க சார், நாளைக்கு பழக்கமே பயப்படுறேன். நான் பயப்படணும் அவசியமே இல்லை தம்பி, யாருக்குமே நான் பயப்பட மாட்டேன் தம்பி. அப்படி இல்லை சார். ஆமாம் தம்பி, இதில் என்ன தம்பி இருக்கு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேரக்டர் பிடிக்கும், ஒரு டேரக்டர் அவங்க வந்து எல்லாமே நல்ல டேரக்டர் தானே, யாருமே குறை சொல்ல. சரி, அவங்க மனத்துக்குள்ள என்ன நம்மளை பழி வாங்கணும் எண்ணத்துல கூட்டிருக்கலாம் இல்லையா, ஐயோ நடிக்க வச்சு சித்திரவதை பண்ணலாம் பண்ணலாம் அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. தோணுச்சா? எனக்கு தோணலை, ஆனால் சொன்னாங்க நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டப்பா அவர் கூட பண்ணாம அப்படின்னு. அந்த மேக்கிங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த படத்துக்குள்ள இருந்து உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சிருந்ததுன்னா ஸ்பாட்ல என்ன சார் நீங்க ரியாக்ட் பண்ணிருப்பீங்க தம்பி? அதெல்லாம் இப்போ அவர் படம் இப்போ லட்டு படத்துக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டுருந்தானே கண்டிப்பாக ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த காலகட்டத்தில் இந்த படம் சந்தானம் வந்து வெயிட் பண்ணானே என்னென்ன வந்து சொல்லிட்டு போனேன் வரவே இல்லை, நீங்கள் பாட்டு அங்கே போய் உட்காந்துருக்கீங்க வாங்கினோன்னே சரி இதாக அதான் யோசிக்குமா, எனக்கு அதான் கண்ணில் பட்டுச்சு டக்குன்னு அங்கே வந்துட்டதுங்க. இல்லை சார், அதான் இன்கேஸ் நீங்கள் அந்த பரதேசி படத்தில் உள்ள ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாலாசார் எப்படி ட்ரீட் பண்ணுவார்ன்ற விஷயம் நல்லா பார்ப்பாரு தம்பி, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இல்லை சார், அந்த ரியலாக அந்த ஒரு தம்பி அவர் வந்து எப்படின்னா தம்பி ஒரு நடிகருக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள இருக்க திறமை வெளியே கொண்டு வரக்கூடிய மனுஷன் அவர். ஓகே, அவர் பாரதிராஜ் சார், அவர் சங்கர் சார் எல்லாம் அந்த மாதிரி என்னை வந்து கல்லை வந்து செதுக்கி சிற்பமாக கொண்டு வந்திருப்பார் வெளியில். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, வேற ஒன்றும் இல்லை. அவர் நல்ல டைரக்டர் பாலா, சும்மா சொல்லலாம். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை சார். இல்லை அவருக்கு வேணுங்கன்றது வர வரைக்கும் அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமானா போவார், இன்கேஸ் உங்கள் மேலே அந்த அந்த நேச்சுரலாக வரணுன்றதுக்காக ஒரு இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு நான் கொடுக்க மாட்டேன் தம்பி. ஒரே டெக்கில் அடிச்சுட்டு வந்தேன், அவர் என்ன நினைக்கிறோ அதை செஞ்சு காட்டிடுவேன் தம்பி. எனக்கு கடவுளை அது ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். எல்லாமே இப்போ எந்த பெரிய டேரக்டர் சங்கராக இருந்தால் கூட அவர்கிட்ட கூட கேட்டு பாருங்க, ஐ படத்தில் ஒரே டேக் தான், அவருக்கு சொன்ன டைலாக் அப்படியே ஒரே டேக் பண்ணுவேன். ஒரு ஸ்ரீராம் கேமராவும் ஒரே டேக், எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி நான் யார்ட்டையும் அந்த அளவுக்கு ரெண்டு மூணு டேக்லாம் எடுக்கவே மாட்டேன். இன்கேஸ் உங்க மேல அவர் கை வச்சிருந்தாருன்னா உங்க ரியாக்ஷன் என்ன வருது? எது கை வைக்கிறாரு? இல்ல சார், எதுக்கு அவர் வந்து சொல்லி கட்டவங்களே என்ன நீங்க கன்னத்துல அறையறீங்க, நான் அறையறேன் பாருங்கன்னு ரியலா அரைஞ்சு இப்படிதான் வரணும் எனக்கு நடிப்புன்னு தான் என்ன செய்யலாம் தம்பி. அதுக்கு நீங்க ஏத்துப்பீங்க, அக்செப்ட் பண்ணி? அதெல்லாம் நல்லது தம்பி. அவர் ஒரு சீன்ல வந்து என்ன செருப்பால அடிக்கணும் ஒரு சீன் இருந்தா கூட நான் ஏத்துக்குவேன். அது வந்து மக்களுக்கு வந்து அந்த கதையோட நம்ம ஒன்று போன தம்பி, தனிப்பட்ட மாதிரி அவர் ஏன் செய்ய போறாரு அப்படிலாம் பண்ண யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அது நம்ம தமிழ் டைரக்டர்லாம் எல்லாருமே சூப்பர் மேன் தம்பி, எல்லாமே என்னை அரவணிப்பாங்க. போயிட்டு இங்க வந்து கரெக்டா